என் லைஃபை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்படி ராகவ் முடிஞ்சு போகும்? ஆரம்பிக்கவே இல்லாத விஷயத்த முடிஞ்சு போச்சுன்னு நீ நம்பினா அத நாங்களா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கிட்டு தான் சத்தி ஆகணும். உங்க எல்லாருக்கும் என்ன இப்போ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வரணும், அவ்வளவுதானே? அப்ப ஆகாஷ்க்கு பொண்ணு பாருங்க, உடனே ஆகாஷ்க்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ராகவ், டப்புன்னு டாபிக்கை என் பக்கம் திருப்புற? ராகவ் சொல்றதுலயும் ஒண்ணு தப்பு இல்லையே. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அடுத்து நடக்க வேண்டியதை பாக்குறது தானே நல்லது. அது என்னைக்கு உங்களுக்கெல்லாம் புரிய போதும்னு எனக்கு தெரியல. கரெக்ட்டப்பா. இப்பதான் அஞ்சலி விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏ மனோகர், அவன்தான் வருத்தத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறானா, நாம தாண்டா புரிய வைக்கணும். நீ என்ன எனக்கு என்னங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு என்னன்னு நான் பேசலாமா? ராகவ் விரும்பாத விஷயத்த பத்தி பேசி நேரத்தை வீணாக்காம அடுத்து நடக்க வேண்டியதை பாக்கலாம்ல. கொஞ்சமாவது பெரியவங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்தா பரவாயில்ல. சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்காம தான் பிடிவாதம்தான் பெருசுன்னு இருக்கிறவனுக்காக ஆகாஷோட லைஃப் பத்தி யோசிக்கிறத தள்ளி போட முடியாது இல்ல. பிடிவாதத்துக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சித்தப்பா. அது என் இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என்னங்க நீங்க, அவனுக்கு முன்னாடியே அவனை காயப்படுத்துற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அவனோட வலி என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். மெதுவா பேசிதானங்க புரிய வைக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. பின்னென்ன சுந்தரி, எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கணும். சும்மா போனதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கோட்டை விட்டுறக்கூடாது. அதை புரிய வைக்கிற முயற்சியில தான் அவன் தான் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருக்கானே. சந்தோஷமாப்பா, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? அவனே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா இருந்தான். இப்படி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்க. நிம்மதியா போ. ஆகாஷ், இந்த பாயசத்தை கொண்டு போய் அவனுக்கு கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.